ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். தி வாய்ஸ் ஆஃப் சைனிங் இன். இது 25ஆம் தேதியினுடைய அதாவது எபிசோட் 14னுடைய அன்கட் வெர்ஷனை இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த கரத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷார்ட்டா பாத்துருவோம். இது என்னன்னா எடுத்ததுல வந்து வேடர்கள் வந்து இவர் பேசுறாரு, நந்தா பேசுறாரு, பாயிண்டா பேசுறாரு. முக்கியமா இந்த இதுல நிறைய சினிமாக்காரங்க இருக்காங்க. அதுல நானும் சினிமா ஒர்க் பண்ணிருக்கேன், சீரியல் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்ப வந்து அதுல ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ப்ரொடக்ஷன்றவங்க எங்க ஷூட்டிங் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன கேட்டாலும் எடுத்து போய் கொடுக்கணும். இப்போ ஆர்டிஸ்ட் வந்து இளநீ கொடுங்கன்னா கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுக்கணும்னா கொடுப்பாங்க. ஓகே, அது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவங்க அப்படி கூட இருப்பாங்க. அவங்க அப்படின்றதுக்குள்ள அங்கே வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுப்பாங்க வச்சுக்கலாம். மற்ற எல்லா நேரத்தையும் இப்போ சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், அது டீ எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க, தண்ணி வெண்ணெட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு 4-5 பேர் வந்து அந்த ப்ரொடக்ஷனில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அப்படி நான் வந்து ஒரு கட்டர் பிடிச்சி நிற்கிறேன், கேமரா ஸ்டேண்டாக இருந்தேன், அப்போ கட்டர் பிடிச்சி நிற்கிறேன்னு வச்சுக்காங்க, லைட்டாக கட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தண்ணி வேணால் அதை வச்சுட்டு போனால் அந்த பொசிஷன் மாறும். தண்ணி என்ன டக்குனு பக்கத்துலேயே வந்து 4-5 வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க, டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க, குடிச்சிடுவோம். இங்கே போய் குடிச்சிட்டு வந்தால் டைம் ஆகும், டைம் ஆச்சுன்னா பொசிஷன் போயிடும். ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் ஆளுங்க வந்து சுற்றி சினிமாவில் சுற்றிகிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் எதுவும் ஆர்வம் வந்து இந்த ப்ரொடக்ஷனால் வந்து ரொம்ப காயப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை உரவிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் வந்து உப்பு எதாவது சாப்பிடுவாங்க, உப்பு சரியில்லைன்னு வாங்க. சில நேரத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கலாம், பட் நீ செய்கிறதுலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. இதில் என்ன சக்கரை அதிகமாக இருக்குது, எனக்கு சக்கரை இல்லாட்டி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அலை விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரும் விட்டு சாகனம் இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ராஜமரி அதாவது வேலை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாகிறீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சுற்றிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரையிலையும் ஒரு ஒரு செகண்ட் வந்து லட்சக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அது ஆக்சுவலி அவ்வளோ பேர் வேலை செய்கிற இடம், அது முடிச்சாதான் அந்த வேலையை முடிக்கும். அதுக்காக இது கொஞ்சம் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்தேன், சொல்லுங்க. ஸோ ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது நந்தா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவார். நம்ம வந்து இங்கே வந்து 10 நாள் கிட்ட ஆக போகுது, இப்போ வந்து நமக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னா ஒரு செகண்டுங்க. சரி, இது ஐஸ்வர்யா வந்தா இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டீங்க, ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? ஓ, வந்துட்டுங்களா? சரி சரி, இது இதையும் கவனிங்க. சரி சரி சரி. ஸோ இவங்க என்ன பண்ணாரு, அவர் கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னார், அடாப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுது, இப்போ கூட வந்து இன்னும் எனக்கு இது கிடைக்கல, சாப்பாடு இல்லை, உப்பு இல்லை, இதை பற்றியே தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு 3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோக்கஸே கிடையாது. நம்மளோட ஃபோக்கஸ் இந்த விளையாட்டில் இருக்கணும், மற்ற விஷயங்கள் இருக்கணுமே தவிர்த்து நம்ம அந்த ஃபோக்கஸே நம்ம கிட்ட இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு போறோம் அங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆளா இன்புட்ஸ் கொடுங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். நேத்தே வந்து இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொன்னீங்க, ஒரு ஃபோக்கஸ் என்ன பண்ண போறோம்னு நம்ம யோசிக்கல, அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அங்க போறோம் அப்படின்னா ஒரு டாஸ்க போய் பார்த்தாதான் நமக்கு என்ன டாஸ்க்னே தெரியும். அதனால 1 by 1 இன்புட்ஸ் கொடுங்க, எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் டீமா டீம் எஃபோர்ட் போட போறோம். அங்க போய் பார்த்துட்டு இன்புட்ஸை கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாகவே சொல்லிட்டார் இந்த வாட்டி. அதே மாதிரி இப்போவே வந்து யாரை உட்கார வைக்க போகிறோம் அப்படிங்கிற டிசிஷன் நம்ம எடுத்தாலும் அது வேஸ்ட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஆளை உட்கார வைக்கணும், அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. போன வாட்டி நம்மளை உட்கார வைக்க சொன்னாங்க, இந்த வாட்டியும் உட்கார வைக்க சொல்லுவாங்க யாராவது ஒரு ஆளை. போன வாட்டி ரவியை நான் உட்கார வச்சிட்டோம், இந்த வாட்டி வேறு யாருன்னு யோசிக்கணும், அங்கே போய் யோசிச்சுக்கலாம், டாஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி அங்கே போய் யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து கரெக்டாக சொன்னார். என்ன சொன்னார்னா அது அதோடைய சாரம் சொன்னால் நாய் வருஷம் போட வந்துட்டோம் அவ்வளோதான். இதை வந்து நீ வந்து என்ன சொல்றது, எனக்கு வந்து இது அது மாதிரிலாம் வந்து டிஃபரன்சியேஷன் பார்க்கணும், குழந்தை வந்து குழச்சிடும் அப்படின்னு தான் அவர் வந்து சொன்னது. இங்கே நிறைய பேர் வந்து அதை உணரவே இல்லை, இன்னமும் தான் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காங்க. அதுலேருந்து வெளியே வந்து இந்த நிகழ்ச்சி என்ன, இந்த நிகழ்ச்சி நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம டீம் வந்து ஜெயிக்கின்ற கான்சன்ட்ரேஷனே இல்லை அப்படின்ற நாக்கில் கொஞ்சம் இது இருக்குது, கொஞ்சம் புண்ணு மாதிரி. அதனால தான் அந்த பேசுகிறப்ப இதாகுது. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனே இங்கே இல்லை அப்படின்றத அவர் வந்து சொன்னார். அது ஒன்று. அதே மாதிரி அம்ஜித் அவர்கள் பேசும்போது என்னன்னா, ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ராட்டஜியை ஸ்டிக் டு தட்டாக இருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கே வந்து பண்ணுறோம், அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அதில் வந்து ஒரு பிசகலும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி முடித்த உடனே நாராயணம் சொன்னார், மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுப்போம், எல்லாரும் வந்து இந்த அது அப்போ வந்து நந்தாவும் ஆட் பண்ணிக்கிட்டாரு, இந்த டாஸ்கை நம்ம ஜெயிக்கணும், ஏன்னா அப்போதான் நம்ம வந்து இதுக்கு எலிமினேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா எலிமினேஷன் போகணும். ஸோ அதையும் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோம். பட் இந்த இடத்துல ஒரு இடைச்சிருக்கல ஒரு விஷயம், நான் கமெண்ட்ல வந்து நேற்று எபிசோட கமெண்ட் போடுறவங்க கூட வந்து பார்வதி அனுப்புறதுக்காக வந்து டீம் தோத்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுறாங்க. மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் அதனுடைய ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை எல்லா தளங்களையும் எல்லா கோணங்களையும் நீங்கள் அலசுறது வந்து நல்ல விஷயம் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக. ஸோ அந்த கமெண்ட் வந்து போட்ட நண்பருக்கு ரொம்ப நன்றி, நான் அந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே.
ஸோ உடனே என்ன பண்ணாங்க, சரி கொஞ்சம் நேரம் மைண்ட் ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி இந்த பக்கம் என்ன அதே ஃபோக்கஸ்டு இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தா சமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த நெருப்பு பண்ணுறது எல்லாம் பண்ணும்போது விக்ராந்த் சொன்னார், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறத விட நாங்கள் போய் வந்து அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து மூணு பேர் வந்து எக்ஸசைஸ்க்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து யாருன்னா அதே மூணு பேர் அதே மூவர் விக்ராந்த் அந்த இவர் சரண் உமாபதி மூணு பேரும் வந்தாங்க. உமாபதி வந்து எப்பவுமே கேஷுவல் டாக் தான், ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே எனக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, ஒரே நாளில் வந்து க்ரோன் அப் ஆயிட முடியாது, ஜெயிச்சிட முடியாது, அதனால எல்லாம் ஆறுதல் சொல்லுவாங்க. இன்னொன்று என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷன் இருக்காங்க, ஐடி செக்டர் ஒருத்தர் வேலை செஞ்சுருக்கான், ஒரு கம்பெனி வச்சிருக்கான், அந்த மாதிரிலாம் எல்லாரும் நல்ல பொசிஷன் இருக்காங்க. அப்படின் போது விக்ராந்த் வந்து சரண கேட்கிறாரு, ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல அவங்களுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து நிலைநிறுத்தி சொன்னார். சரிங்க சார், நீங்க சார் சிரிக்கிறீங்க. இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு, ஏன்னா எனக்கு ரொம்ப அவர் தான் சாமியார் ஆக்கிட்டீங்களே. சரி அதான் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு மேடம், அதுதான் ஞாபகம் வந்தது. அப்ப அந்த சிரிப்பு பார்த்தா அப்படி இல்லையே சார். இல்ல மேடம், சூரியனா இல்லன்றது நீங்க மிஸ் பண்றப்ப இருக்கிற சோகமான சிரிப்பு இப்ப வர இல்லங்க. அவரு அவரா வந்து அது மாதிரி ஆயிட்டாரு, நம்ம வந்து அவரை ஒருவேளை நான் அங்க கூட இருந்திருந்தா அப்படி ஆயிருக்கேன். அது இல்லவே இல்ல, சூரியனா வந்து போனாங்கன்னா நீங்க சோகமா இருப்பீங்க, இப்ப சிரிப்புல ஒரு சந்தோஷம் இருந்தது நான் இதை சொல்லும்போது. சரி சார், சரி விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸை பற்றின இம்பார்ட்டன்ஸை வந்து விக்ராந்த் அவர்கள் வந்து சொன்னார், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதன் பிறகு சரணை கேட்கும்பொழுது சரண் சொன்னாரு, பெருசாலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அஞ்சே பேரே அதுவே ஷேக்னு ஒரு பையன் வந்து சொன்னாங்க, அவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, அவன் அவர் மட்டும் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், 10 வருஷமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவர்தான். ஃபைனான்சியலா ஹெல்ப் பண்றதே இந்த ஷூட்டிங் வரதுல இருந்து அவர்தான் அப்படிங்கற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொன்னாரு. அதன் பிறகு வந்து விக்ராந்த் ஒரு விஷயத்தை போட்டு போற போக்குல சொன்னாரு, முதல்ல குளிக்கணும்டா, எல்லாத்தோட 10 நாளா குளிக்கவே இல்ல, தண்ணியே இல்ல. பட் ஆனா லட்சுமி பிரியா போய் குளிச்சிட்டு வந்தாங்க, கடல்லே குளிச்சிட்டு வந்தாங்க. நீங்க பாத்தீங்களா சார்? ஆமா, கூ காமிச்சாங்க மேடம். எப்படி சார் காமிச்சு வந்து துணி எல்லாம் காய வச்சிட்டு இருந்தாங்க மேடம்? சார் 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 இப்போ லட்சுமி பிரியாக்கு நல்லா நீச்சல் தெரியுது, இப்போ கடலே குளிச்சுட்டாங்க, இப்போ என்ன மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறது சார் கரையில்? அதுதான் மேடம், கூட சுற்றிட்டு இருக்கேன் மேடம், அதனால தான். ஸோ லட்சுமி பிரியா குளிச்சுட்டாங்க, இது தகவல். சரி, 10 நாளாக குளிக்கலங்கிறத அவர் பண்ண, சரி இதை தான் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து அடுத்த விவகாரமாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹெல்ப் அஸ் அப்படின்னு எழுதி வைப்போம், யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் அந்த மாதிரி பெருசாக பெருசாக அதை எழுதி ஹெல்ப் அஸ்ன்ற மாதிரி ஃபன்னி திங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து சோறு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் வந்து எங்களை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை தான் இங்கே பண்ண ஒரு ஃபன்னியான விஷயங்கள். ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்ல தெரிவிப்பது, முக்கியமாக லைக் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். அது வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்கான வைக்கும்போது தோழர்களுக்கும் அன்பும் நன்றியும் உரித்தாகுங்க. அதே நேரத்தில் உங்கள் கருத்துகள் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி கூறுடைய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்